இது அந்த ஆயுதம் மட்டும்தான். அதனால அதுக்கு பூஜை போடுறாங்க. இன்னொரு ஆயுதம் இருக்கு, அதை இங்க பதிவு செய்ய முடியாது. அது ஐயா வைகோ ஏக்னே சொல்லிட்டாரு. அந்த ரெண்டு ஆயுதத்தை தவிர வேற எந்த ஆயுதமும் திராவிடத்திலும் கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய ரவி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு முழுக்க தேடி பார்த்தேன், விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறே இல்லை, தமிழ்நாடு அரசு அதை மறைத்து விட்டதுன்னு சொல்லிக்காரு. உண்மையிலே ஆளுநர் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம், அவரை வாழ்த்துறோம், அவரை வரவேற்கிறோம், அவரை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிறோம். ஐயா அது அப்படியே திரும்பி அது நீங்க படம் எடுக்கிறியா ரிலீஸ் பண்றியா அப்படியே திரும்பி அந்த பக்கம் சொல்லுங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு பேர் கண்ணாடிங்கய்யா. தமிழ்நாட்டுடைய விடுதலை வீரர்களை மறைத்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு பெயர் கண்ணாடி. ஒவ்வொரு மேடையிலும் அண்ணன் சீமான் பதிவு செய்வார். 1728 ஆண்டு பிறந்த வேலுநாச்சியாரை 1828 பிறந்த ஜான்சி ராணியோடு ஒப்பிட்டு தென்னாட்டு ஜான்சி ராணி வேலுநாச்சியார் என்று சொன்னது யாரு? 100 வருஷம் கழிச்சு பிறந்தவர் வேலுநாச்சியார் இறந்து அதற்கு பிறகு பிறந்த ஜான்சி ராணிய தென்னாட்டு ஜான்சி ராணி வேலுநாச்சியார் என்று சொன்னது யாரு? சொன்னது நீங்க தான், பிஜேபி தான். இந்தியாவில் ஒரு பாடத்திட்டம் இருக்கு, சிபிஎஸ்இ சிலபஸ். இந்த பாடத்திட்டத்தில் எங்கள் பாட்டன் மருதுபாண்டியுடைய வரலாறோ, தீரன் சின்னமலையின் வரலாறோ, அழகமுத்து கோயின் வரலாறோ, இல்லை வெண்ணி காலாடியின் வரலாறோ, இல்லை சுந்தரலிங்கத்தின் வரலாறோ, இல்லை வேலு நாச்சியின் வரலாறோ, இல்லை சேதுமதி மன்னர்களுடைய வரலாறு இருக்கா? யார் வரலாறு இருக்கு? வீர சிவாஜி வரலாறு, இல்லைன்னா மங்கள் பாண்டிய வரலாறு. போருக்கு போறாரு, அந்த குண்டுல பன்றி கொழுப்பையும் மாட்டு கொழுப்பையும் தடவிடுறான். அதை வாயில வச்சு கடிக்க மாட்டேன்னு சொல்லி போருக்கு போகாம இருந்தவர் மங்கள் பாண்டிய, கிளர்ச்சி பண்ணவர். பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் அந்த குண்டில் இருக்குது என்பதற்காக போராடிய மங்கள் பாண்டே எங்கே? வெள்ளைக்காரனை 13 முறை ஓட ஓட விரட்டிய எங்கள் பாட்டன் துடித்தவன் எங்கே? அவன் வரலாறு எங்கே? இன்னைக்கு மருதுபாண்டியருடைய நினைவு நாள். ஏதாவது ஒரு இடத்துல மருதுபாண்டியருக்கு சுவரட்டி திமுக ஒட்டியிருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல திமுக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கிற கட்சி என்று பேசுகிறார்கள். இன மொழி பண்பாடு காக்க வந்த கட்சின்னு பேசுறான். ஒரு சுவரட்டி இல்ல மருதுபாண்டிக்கு. ஆனா வீதி முழுக்க கருணாநிதிக்கு பிறந்த நாள் பாருங்க, எங்கள் தமிழே, எங்கள் குரலோவியமே, எங்கள் நெஞ்சே, எங்கள் மூளையே, எங்கள் மூக்கே, எங்கள் நாக்கே, எங்கள் கழுத்தே, எங்கள் வயிறு, எங்கள் இடுப்பே, வரிசை எல்லா உறுப்பையும் போட கருணாநிதி போட்டா போட்டு உங்க நெஞ்சு கருணாநிதி நீங்க செத்துலட போவிய. ஒருத்தன் நேத்து போட்டிருக்க, திராவிட அரசரே யாரு? ஸ்டாலின் திராவிட அரசர். இளவரசர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். சின்ன ஜமீன் யாரு? இன்பநிதி ஸ்டாலின். அது ஒருத்தர் சொன்னார்ல, எங்களுக்கு அந்த குடும்பம் தான், எங்களுக்கு அந்த குடும்பம் தான், எங்களுக்கு வேற எந்த குடும்பமும் செட் ஆகாது, ஏன்னா அவங்க குடும்பம் கூட செட் ஆகாது, எங்களுக்கு ஒரே குடும்பம் தான் செட் ஆகும். எங்க சின்னவர் உதயநிதி நாங்க அமைச்சராக்கிட்டோம், இன்பனிதி எப்படியாவது முதலமைச்சர் ஆகிட்டு செத்துருவேன். இப்பவே செத்துரு. எப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை, ஒரு அடிமை கூட்டத்தை திமுக உருவாக்கி வைத்திருக்கிறது. நம்முடைய வரலாறு குறித்தோ, நம்முடைய இலக்கியம் குறித்தோ, நம்முடைய மொழி குறித்தோ எந்த ஆர்வமும் எந்த அக்கறையும் கிடையாது. உலகத்திலேயே அறிவாலயம்னு பேர் வச்சு முட்டாள்கள் இருக்கிற ஒரே ஒரு கூட்டம் அது அந்த கூட்டம் மட்டும்தான். பேர் அறிவாலயம், அம்புட்டு பயில முட்டாளு. அவன் கேக்குறான், சீமான் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாரு, படிச்சவர்கள் ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாரு. சீமான் பிற்போக்குவாதி, மாட்டுக்கறி திருவிழா நடத்துவோம் நாங்க முற்போக்குவாதி. மாட்டுக்கறி திருவிழா நடத்தினா முற்போக்கு, மாடு வளர்க்க சொன்னா பிற்போக்கு. உன் பிற்போக்களையும் முற்போக்களையும் தீய கொண்டு வைக்க, ஏ லூசு, ஏ லூசுக்கு பிறந்த லூசு. மாடு வளர்க்கவில்லை என்றால் மாட்டுக்கறி எப்படியா வரும், எப்படி வரும்? அண்ணன் சீமான் அவர்கள் மருத்துவம் படித்த எம்பிபிஎஸ் படித்தவர்களையோ, இப்ப எங்க விக்ரம் இருக்காரு, எம்டி முடிச்சிருக்காரு, அவரை நாங்க மாடு மேய்க்க சொல்லல. எங்க தங்கச்சி இருக்கு, படிச்சிருக்கு, அதை நாங்க மாடு மேய்க்க சொல்லல. எங்க தேவா இருக்கார், படிச்சிருக்காரு, அவரை மாடு மேய்க்க சொல்லல. அண்ணன் ஹிமாயன் கல்வியாளர், அவரை மாடு மேய்க்க சொல்லல. ஆனால் மாட்டு பண்ணை வைத்தால் அவர்களுக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா, இதுல என்னென்ன தப்பு இருக்கு? மாட்டு பண்ணையில வெட்டினரி டாக்டர், கால்நடை மருத்துவருக்கு வேலை, வேளாண்மை படித்தவருக்கு வேலை, மாட்டு பண்ணையில எம்பிஏ படித்தவனுக்கு வேலை, மாட்டு பண்ணல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வேலை, மாட்டு பண்ணையில அந்த மாட்டு பண்ணை பணி செய்கிற ஆட்களுக்கு
நோய் வாய்ப்பட்டு விட்டால் மருத்துவம் பார்க்க மருத்துவருக்கு வேலை, செவிலியருக்கு வேலை, இத்தனை வேலை வாய்ப்பு இருக்குல்ல, இதை தண்டா கூட்டு பண்ணேன்னு சொல்றாரு. நாங்க பேசும்போது கிண்டல் பண்ணா, நேற்று அண்ணன் கே என் நேரு பேசுறாரு, கே என் நேரு எங்க கிட்ட எங்க ஊர் மாட்டுக்காரன், எங்க ஊர் ஆட்டுக்காரன், எங்க ஊர் பாட்டுக்காரன் அண்ணன் சீமானை விமர்சனம் செய்கிற யாராவது ஒருத்தர் சுபவி தொடங்கி அத்தனை அடிமைகளுக்கும் சொல்ற, நீ உண்மையில உன் உடம்புல ரத்தம் ஓடிச்சுன்னா நீ ஆம்பளனா, கே என் நேர பார்த்து ஒத்த கேள்வி கேட்டலாம், கேள்ற பாபம் உன் சங்கரத்துக்கு திருச்சியில புதைச்சு விட்டு போயிருவான். அவர் சொல்றாரு, விவசாயியை தான் நாம் கையெடுத்து கும்பிட வேண்டும், அதுவும் தஞ்சை டெல்டாவுடைய விவசாயியை கையெடுத்து கும்பிட வேண்டும். எல்லா விவசாயிகளும் தன்னுடைய நிலத்தை தொழிற்சாலைகளுக்கு விட்ட பிறகு தஞ்சை விவசாயிகள் மட்டும்தான் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சோறு போடுறார்கள். தங்கச்சி அந்த அந்த கேனர் பேசுறாரு, எப்பா ஏமா இந்த கேமரா இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, விவசாயம் தாமா எல்லாமே, விவசாய குங்குடும்பமா, சீமான்னு பேச்ச அண்ணன் கே என் நேரு அடிக்கடி கேக்குறாருன்னு இது வந்து தெரியலையா? திமுக எங்களுக்கான ஆள் உருவாயிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கே என் நேரு 2024 தேர்தல் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவார் நினைக்கிறேன். ஏன்னா விவசாயம் குறித்து பேசினா விவசாயத்தான ஓட்டு போடணும். நீங்க நினைக்கிறீங்களா திமுக இருக்கிற எல்லாரும் திமுக ஓட்டு போடுவான்னு, இல்ல நடிகர்கள் எல்லாம் வந்து அதிமுக அதிமுக மட்டும் ஓட்டு போடுவான்னு கிடையாது. 2021 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு மிக நெருங்கமான ஒரு தகவல் வந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நடிகர், அது எந்த நடிகர் நீயே புரிஞ்சுக்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிவன் தல தல தல, அந்த நடிகர் விவசாய சின்னத்தால ஓட்டு போட்டிருக்காரு. என் வென்று உருவாயிடுச்சு, ஒரு புரட்சி உருவாயிடுச்சுடா, ஒரு புரட்சி தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்க நினைச்சிருக்கீங்க சினிமாக்காரன் சீமான் நம்ம கணிக்கிறேன்னு, 15 விழுக்காடு வாக்கை தாண்டி விட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விவசாய ஜனத்தை ஆதரிச்சு ஓட்டு கேட்பாரு, கேட்பாரு. வெல்ல போறான்னு தெரிஞ்சிட்டா வந்து நிப்பான், வெல்ல போறோம். இன்றைக்கு உளவுத்துறை கருத்து கணிப்பு என்ன, சீமான் வளர்ந்து விட்டார், வளர்கிறார். எங்க அண்ணன் சொன்ன வளர்கிறேன் மம்மி எல்லாம் கிடையாது, வளர்ந்து விட்டேன் மம்மி, வளர்ந்து விட்டேன் மம்மி தான், வளர்ந்தாச்சு. இன்றைக்கு தேர்தல் வைத்தால் 1 கோடி வாக்கை நாங்கள் வாங்குவோம், இது சத்தியம். விழுப்புரத்துல செவ்வாய்க்கிழமை வேலை நாளு பேருந்து நிலையம் பக்கத்துல இவ்வளவு கூட்டத்தை காசு கொடுக்காம யாராவது ஒருத்தரா கூட்ட முடியுமா? கூட்ட முடியுமா? அது செந்தமிழன் சீமானால் மட்டும்தான் முடியும். ஏனால் வரலாறு திரும்பிக் கொண்டிருக்கிறது, வரலாறு திரும்பிக் கொண்டிருக்கிறது. அதுவும் படித்த பிள்ளைகள் இளைஞர்கள், இந்த கத்துறா பாருங்க, இந்த விசில் அடிக்காம பாருங்க, யாரு எங்க ஓட்டஸ், எங்க ஓட்டஸ். கருணாநிதி சொல்வாரா, கூட்டம் கேட்க வருவான் ஆனா ஓட்டு போட மாட்டான். அது கர்நாடகி தாண்டா கூட்டம் கேட்க வந்தவன் ஓட்டு போட மாட்டான், ஆனா சீமானன் கூட்டுக்காக வந்தா ஓட்டு போடுவான்டா, ஓட்டு போட்டா தான் வருவான். ஒரு பெரும் புரட்சிக்கு நாம் தயாராக வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருவர் பத்தாவும் பகைவர் நடுங்கும் படையாவும், விழ விழ எழுவோம் வீறு கொண்டு எழுவோம், ஒருவர் பலியானால் 9 பேர் புலியாவும் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் எல்லோரும் நம் அக்கா தங்கச்சி மாமா மச்சான் சித்தப்பன் பெரியப்ப அங்காளி பங்காளி நண்பர்கள் முன்னாள் காதலி இன்னால் காதலி எல்லாத்தையும் நாம் தொழுகையில சேர்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் லிஸ்ட் பெருசா தான் போவோம், பரவாயில்ல சேர்த்துக்க. என்னைய சொல்லையா உன்னைய சொன்ன, கோர்த்து விட்டு போறாத. எல்லாரையும் சேர்க்கணும், விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க எல்லாரையும் சேர்க்கணும். வா எங்க கட்சி பாரு, ஒரு கட்சியில ஒரு பெண் பிள்ளை வயசு பிள்ளை வந்துவிட்டு பாதுகாப்பாக திரும்ப முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் முடியும். ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு மதுவாடை இல்லாத புகைப்பழக்கம் இல்லாத இளைஞர்கள் கூடுவார்கள் என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் கூடுவார்கள். அண்ணன் சீமான் தலைவர் பிரபாகரனுக்கு உண்மையா இருந்துட்டாரு, தலைவர் பிரபாகரனுக்கு உண்மையா இருந்துட்டாரு, நாம நம்ம அண்ணனுக்கு உண்மையா இருக்கணும். எல்லாரும் நினைக்கிறேன் சீமான் கூட துரைமுருகன் இந்த ஹிமாயின் தேவாலாம் காருக்குள்ள ஜாலியா போவாங்கல்ல, நல்லா ஜாலியா பேசிட்டே போவாங்கல்ல, நாங்க படுற பாடி எங்களுக்கு தயா தெரியும். அந்த மூளை ஒரே நேரத்துல 100 சிந்திக்கும். திடீர்னு பாத்துட்டு தம்பி அது அவர் என்ன சொன்னாரு பாரு, திடீர்னு பார்த்தா அந்த கொடி எங்க இருக்கும் பாரு, பெர்ஃபெக்ஷன் டு த கோருங்க, பெர்ஃபெக்ஷன் டு த கோர். இப்படி ஒரு தலைவன் தமிழ்நாடு சிக்கிச்சிருமைங்கள, 5 மாதங்களில் பொன்னான மாநிலமாக தமிழ்நாடு மாறிடும். தமிழ்நாடு தவிர அவர் சிந்தனையில வேற எதுவும் இல்ல. எங்க அண்ணன் ஹிமாயனுக்கு எல்லாம் பல நேரங்கள்ல உருண்டு ஓடும், என்னது வேர்வை, அது அவருக்கு மட்டுமே புரியும். அப்படி செதறிடுவாப்புல, அப்படி ஒரு அப்படி அப்படி ஒரு ஒரு கனவு காண்றாரு.
எல்லாத்தையும் கனவு கண்டார். மலைகளை எப்படி பாதுகாக்கணும், நீரை எப்படி பெருக்கணும், எப்படி கழிவு நீர் மேலாண்மை, எப்படி நீர் மேலாண்மை, எப்படி மரங்களை வளர்க்கணும், எப்படி படிக்க வைக்கணும், படிச்ச படிப்புக்கு எப்படி வேலை கொடுக்கணும், எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், எல்லா திட்டமும் ஒருத்தன் இருக்கு. அப்படி கனவுகளோடு வர்றான். வந்த படவு திணறல. 5 லட்சம் கோடி கடனை 9 லட்சம் கோடி கடனாக மாட்டிய திமுகவுக்கு உங்கள் வாக்கா இல்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக மாற்ற போகிற சீமானுக்கு உங்கள் வாக்கா. சாதி பார்த்து சாதி பார்த்து சீட்டு கொடுக்கிற திமுகவுக்கு உங்கள் வாக்கா. நீ பிறப்பால் பறையராக, படையாட்சியாக, கோணாராக, செட்டியாக, முதிரியாக இருக்கலாம், ஆனால் இனத்தால் தமிழ் நின்று ஓங்கி முழங்குகிற சீமானுக்கு உங்கள் வாக்கா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சீனி வேணுமா, நாட்டு சக்கரை வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்க. சீனி சாப்பிட்டா செத்து போயிருவேன், நாட்டு சக்கரை சாப்பிட்டா வாழ்வேன். என் அன்பிற்குரிய மக்களே, திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் மொட்டை மாடியிலிருந்து குமிச்சு சக்திமான் காப்பாத்துவாரு நம்புறது ஒண்ணுதான், சாவு கன்ஃபார்ம், டெத் உறுதி. அதனால முடிச்சுக்கோ, புழைச்சுக்கோ, உண்மையான விடியலை நோக்கி வர வேண்டும் என்றால் விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து மாநில